வணக்கம். தமிழ் கிழவி நியூஸின் ஆகஸ்ட் 1 மாலை 4 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. அனைவருக்கும் பயன் தரும் வகையில் நிதிநிலை அறிக்கை தயாரிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். விரைவில் பட்ஜெட் தாக்கல் நடைபெற இருக்கிறது. புதிய ஸ்மார்ட் அட்டைக்கு இன்று முதல் உணவுப் பொருட்கள் விநியோகம். பேருந்துகளில் அதிக அளவு பயணிகளை ஏற்றக்கூடாது என போக்குவரத்துத்துறை அதிரடி உத்தரவு. தமிழகத்திலிருந்து ஆந்திராவுக்கு கடத்தப்படவிருந்த 1200 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். நாடு முழுவதும் 46 மாவட்டங்களில் மீண்டும் வேகமாக பரவும் கொரோனா. கட்டுப்பாடுகளை அதிகப்படுத்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு உத்தரவு. இந்தியாவில் மீண்டும் உயரும் கொரோனா பாதிப்பு. 24 மணி நேரத்தில் 41833 பேர் பாதிப்பு. கொரோனா பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக கடற்கரைக்கு செல்ல அனுமதி இல்லை. மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேட்டி. அரசு சார்பில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு வழங்கப்பட்டு வந்த தண்ணீர் நிறுத்தம். பணியாளர்கள் வெளியேற்றம். மத்திய அரசின் நடவடிக்கையால் முத்தலாக் விவாதத்துகள் குறைவு. மத்திய அமைச்சர் பேட்டி. கடை திறப்பு நேரம் மாற்றம். முழு விவரம் நம்ம சேனலில் இருக்குது. ஜூலை மாத ஜிஎஸ்டி வரி வருவாய் 116,000 கோடி ரூபாயை தாண்டியது. குத்துச்சண்டை காலிறுதிப் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் தோல்வியடைந்துள்ளார். மலேசிய பிரதமர் முகிதீன் யாசின் பதவி விலக வலியுறுத்தி தலைநகர் கோலாலம்பூரில் போராட்டம். தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கலைஞர் நூலகம் அமைப்பதற்கு கர்னல் ஜான் பென்னிக்விக் நினைவில்லத்தை இடிப்பது கண்டிக்கத்தக்கது என அதிமுக தெரிவித்துள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் இந்தியா 61வது இடத்தில் உள்ளது. சட்டப்பேரவையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி படம் திறக்கப்படும் நாள். தமிழகம் பெருமை கொள்ள வேண்டிய நாள் என்று கனிமொழி எம்பி பேட்டி. ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் கேரளாவில் இருந்து தமிழகம் வர ஆர்டிபிசிஆர் சான்றிதழ் கட்டாயம். கரோனா 3வது அலை தொடங்கிவிட்டது. மக்கள் ஒத்துழைப்பு தேவை என திருச்சி மாவட்ட ஆட்சியர் பேட்டி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கிழவி நியூஸோடு தொடர்ந்து இணைந்திடுங்கள். நன்றி. வணக்கம்.